நல் இரவில் அண்ணாமலை சொன்ன விஷயம், ரஜினிக்காக மோடி செய்த செயல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று இரவு 12 மணிக்கு பதிவிட்ட ட்விட்டர் பதிவு வைரலாக பரவி வருகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த திங்கட்கிழமை இரவு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அடி வயிற்றுக்கு அருகே இரத்த நாளம் பெரிதாக இருப்பதால் அதற்குரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியானது. அதன் பிறகு இருதயத்திலும் சிறிய அடைப்பு கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியானது. இதற்கிடையே மருத்துவமனை சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் நடிகர் ரஜினிகாந்தின் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த வீக்கம் அறுவை சிகிச்சையின்றி அகற்றப்பட்டது. இரத்த குழாய் வீக்கத்திற்கான சிகிச்சைக்கு ஸ்டன்ட் பொருத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளது. இன்னும் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைத்து அரசியல் தலைவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் உடல் நலம் பெற்று குணமடைய தங்களது எண்ணங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர். இதற்கிடையே வழக்கம் போல் பிரபலங்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் எப்பொழுதும் போன்று பரவப்படும் வதந்திகளும் பரவியது. ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் மருத்துவமனை நிர்வாகமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுவிட்டது. திங்கட்கிழமை மாலை நேரத்தில் வேட்டையின் படத்தில் இருந்து புதிய HD புகைப்படங்கள் வெளியானது. அதில் தலைவர் அவ்வளவு அழகாக இருந்தார், இவருக்கு வயதே ஆகாது என்றும், இளைஞன்தான் என்று அனைவரும் பார்த்து வியந்தோம். அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவியது. அதனால்தான் கண் திருஷ்டி போல் சிறிய உடல்நலக்குறைவு ஏற்பட்டு விட்டது. இதிலிருந்து எப்படியும் அசால்ட்டாக மீண்டு வந்து திரையில் இன்னும் பல படங்கள் நடித்து சினிமா ரசிகர்களை குதூகலப்படுத்துவார் என ரஜினிகாந்தின் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்கனவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். அதனால் அவரது உடல்நிலைக்கு ஏற்படும் சிறிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். ஆகையால் இந்த சிகிச்சையை முடித்துவிட்டு நிச்சயமாக அவர் குறைந்தது 1 மாத காலம் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவ வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு 12 மணி வாக்கில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை பதிவிடுகிறார். அதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களிடம் ரஜினிகாந்த் அவர்களது உடல்நிலை குறித்து விசாரித்திருக்கிறார். வழங்கப்பட்ட அறுவை சிகிச்சை குறித்தும் உடல்நிலை குறித்தும் பிரதமரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்டுவிட்டு பூரண குணமடைய வாழ்த்தினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணாமலையின் இந்த பதிவு தற்போது வைரலாகி பரவி வருகிறது. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே போயஸ் கார்டன் வீட்டிற்கு வந்து ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அப்போது தனக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அக்கறையோடு விசாரித்தவர் மோடி என்று இருவருக்கும் இருக்கும் நட்பை ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் வெளிப்படுத்தினார். இதே போன்று பல பொது நிகழ்வுகளில் பிரதமரும் சூப்பர் ஸ்டாரும் பரஸ்பர நட்பு பாராட்டுவதை நாம் பார்த்திருப்போம். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ரஜினியின் உடல் நலம் குறித்து அக்கறையுடன் விசாரித்திருப்பது அனைவரையும் நெகிழ வைத்திருக்கிறது. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.